யாழ் நடத்தி வந்த எஜமானின் தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக குளோரி மேரேஜ் பியூரோ மூலமாய் உங்களை நான் சந்திப்பதிலே அதிக சந்தோஷப்படுகிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புற மதத்திலிருந்து அநேக மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் வாழ்க்கையில் இரண்டு மைல்கல்கள் உண்டு ஒன்று அவருடைய திருமண வாழ்க்கை திருமணம் இரண்டாவது அவருடைய மரணம் இந்த ரெண்டு நேரங்களிலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சிகளை எப்படி நாம் நடத்தி கொண்டு செல்வோம் என்று சொல்லி அவர்கள் யோசிப்பது உண்டு நானும் இந்து மார்க்கத்திலிருந்து புறமதத்திலிருந்து மதத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்னுடைய ஆரம்ப நாட்களில் என்னுடைய குடும்பத்தினர் எல்லாரும் நிலத்தில் அதிகமாக கேட்பது உண்டு திருமணத்தினை எப்படி நடத்தப் போகிறாய் அந்த குடும்ப வாழ்க்கையை நீ எப்படி அமைத்து கொள்ளப் போகிறாய் நீ மறித்தால் உன்னை எங்கே சென்று அடக்கம் செய்வார்கள் நான் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை என்ன மோசையை மறித்த பொழுது அன்றுவராகிய தேவன் அவரை தன்னுடைய தோளின் மேல் தூக்கி கொண்டு சென்றார் ஒரு மனிதன் வாழும்பொழுது கத்திருக்கென்று உண்மையாக வாழ்ந்தார் ஆனால் அவள் மறிக்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் வாழ்க்கையை முழுமையாய் பொறுப்பெடுப்பார் அதுபோல் குடும்ப வாழ்க்கையை குறித்து கேட்கும்பொழுது ஏறத்தாழ முப்பது வயது வரைக்கும் எனக்கு திருமணத்திற்கு பின் பார்க்கிற பலன் நடந்தது குறிப்பாக வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு நான் வெளியேற நேர்ந்தபடியினால் எனக்கு இந்த திருமண காரியத்தை முன்னுக்கு நின்று செய்து வைப்ப எந்த நபர்களும் முன்வரவில்லை வயதாகி கொண்டே போகிறது ஐயோ திருமணத்துக்கென்று காரியங்களை நான் எப்படி செய்ய போகிறேன் என்று அங்காளத்து நேரங்கள் உண்டு தேவ சமூகத்தில் பல சமயங்கள் நான் அழுததும் உண்டு ஆண்டவரே முடி கொட்டி போன பிறகு நீ சீப்பு வாங்கி தந்து என்ன பிரயோஜனம் ஐயா நின்று நான் தலை செய்ல்லாம் அந்த சீப்பை எடுத்து நான் பார்த்து ஆண்டோடத்தில் பேசி கொண்டிருப்பது உண்டு அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவர் எனக்கு நல்ல குடும்ப வாழ்க்கையை தந்தார் நேர்வழியாய் வழியால் நடத்தைச் சண்ட கோடி ஸ்தோத்திரம் என்று நான் இதயத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க தொடங்கினேன் இளியஸர் எப்படி தன்னுடைய எஜமானனுடைய மகனுக்கு ஆபிரகாமுடைய குமாரன் இசாக்கு பெண் கொண்டாரோ அப்படியே பிரசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையிலும் இடைப்பட்டார் அந்த வாலிப நாட்களில் நான் தேவதிலே பொருத்தனை செய்தேன் ஆண்டவரை வரை என்னைப் போல புற மதத்திலிருந்து வருகிறவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கால் வைத்து வீட்டில் இருக்கிற எதிர்ப்புகள் ஏளனங்கள் பரியாசங்கள் எல்லாவற்றையும் தாண்டி வருகிற மக்களுக்கு இந்த திருமண நேரத்தில் என்னால் முடிந்த ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் கை காட்டுவது வேறு வழி காட்டுவது வேறு என்னால் அவர்களோடு வாழ்க்கை துணையாய் சென்று வழி காட்டுவது இயலாத காரியம் ஆனால் கை காட்டுவது முடிகிற காரியம் தானே எனவே நான் ஆண்டோடத்தில் ஐயா நான் ஒரு திருமண தகவல் பதிவு நிலையம் வைத்து இதுபோல் வருகிற மக்களுக்கு திருமண ஆலோசனைகளை தந்து அவர்களை கற்றுக்குள் நடத்துவேன் என்று நான் பொறுத்து செய்து ஆண்டோரை நோக்கி செபித்தேன் பரலோகத்தின் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவனின் கண்ணீரை கண்டார் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தந்தார் அருமையானவர்களே திருமணத்திற்கு பிறகு இந்த திருமண ஊழியங்களை நாங்கள் தொடங்கினோம் க்ளோரி மேரேஜ் பியூரோ என்கிற இந்த அமைப்பு ஏறத்தாழ பன்னிரெண்டு ஆண்டுகளாய் செயல்பட்டு வருகிறது நூற்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை கத்திய நாமத்துக்கு மகிமையாய் பல மாநிலங்களிலே மாவட்டங்களிலே பல நாடுகளிலே திருமணங்கள் நடத்தி வைக்கிற வாய்ப்பை தந்தார் குறிப்பாக நான் அடிக்கடி சொல்வது உண்டு மனிதர்கள் அங்கீகரிக்கும் பொழுது தேவனுடைய அங்கீகரிப்பு நிச்சயமாக இருக்கும் தேவன் அங்கீகரிக்கும் பொழுது மனிதர்களும் அங்கீகரிக்கத்தான் வேண்டும் ஒரு ஆச்சரியமான அதிசயமான காரியம் என்னவென்றால் எனக்கு அந்த திருமணங்களை செய்து வைக்கக்கூடிய அந்த மேரேஜ் லைசென்ஸ் கிறிஸ்தவ திருமண பதிவாளராய் எனக்கு அரசாங்கத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைத்தது அதற்காக நான் ஆண்டனே ஸ்தோத்திருக்கிறேன் இப்படிப்பட்ட அரசாங்க பதிவேடு இல்லாத ஆவிக்குரிய திருச்சபைகளில் சென்று இந்த திருமணங்களை நடத்தி வைக்கவும் கர்த்தர் கத்தர்க்கிருமை கொடுத்திருக்கிறார் ஒரு மாதம் ஒன்றுக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறீர்களோ இல்லையோ அநேக திருமணங்களை செய்து வைக்கிறீர்கள் என்று சொல்லி என்னோடு இருக்கிறவர்கள் இடத்துல நகைச்சுவையாக சொல்வது உண்டு பிரியமானவர்களே திருமணம் செய்வதும் குடும்பங்களை கட்டுவதும் அது கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியம் அதற்காக நான் கர்த்தர் ஆகிய ஆண்டவரை துதிக்கிறேன் என்னை பற்றி சொன்னேன் ஊழியத்தை பற்றி சொன்னேன் இப்பொழுது நான் அன்றாடம் சந்திக்கிற திருமணத்திற்காக பெண் மாப்பிளை பார்க்கிறவர்கள் இடத்திலே அனுதினமும் வந்து பதிவுகளை செய்கிறார்கள் தொலைபேசிகளை பேசுகிறார்கள் அவர்களுக்கு என்னால் முடிந்த ஆலோசனைகளை தந்து கொண்டே இருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் நான் சொல்லுகிற வாக்குறுத்த வார்த்தை நான் அல்ல என் தேவனே உங்களுக்கு மங்களமான உத்தரவு வருளுவாராக ஆமேன் ஆமேன் நிச்சயமாக பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு மங்களமான உத்தரவுகளை அருள்வார் நீங்கள் புறமதத்திலிருந்து வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு முதலாவது நீங்கள் இந்த திருமண காரியத்தை திட்டமிடத் தொடங்கும் முன்பு நான் சொல்லுகிற மூன்று தாழ்மையான ஆலோசனைகள் முதலாவது உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள பழகுங்கள் ரெண்டாவது கிரையும் கொடுக்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அது இந்த பெண் மாப்பிளை பார்க்கும் படலத்திலும் நாம் கிரையும் கொடுத்தாக வேண்டும் என்கிற நிச்சயத்தை உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே உங்கள் ஆத்மாவை பார்த்து சொல்லி பழகுங்கள் நான் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வேன் இரண்டாவது கிரையம் கொடுக்க ஆயத்தமாக இருப்பேன் மூன்றாவது எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நான் யார் என்பதை நிரூபித்து காட்டுகிற நேரம் என்னுடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிற அந்த திருமண நாள் என்பதை நீங்கள் முதலாவது முடிவு செய்து கொள்ளுங்கள் அப்படி இந்த மூன்று முடிவுகளையும் நீங்கள் உறுதியாக எடுத்துக்கொள்ளும்பொழுது உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் இது கசப்பான உண்மை அழகிர சொல்லுவார்கள் உண்மைகள் சுடும் என்று சொல்லி ஆம் மாணவர்களே பல ஆண்டுகளாக இந்த ஊழியத்தில் இருக்கிறேன் எனவே வாலிபமான தம்பி தங்கையருக்கு நான் வாக்குதத்த வசனமாய் சொன்னேன் தேவன் மங்களமான உத்தர அதே சமயத்தில் உங்கள் எதிர்பார்ப்புக்கள் உங்களுடைய தகுதிக்கு மிஞ்சி இல்லாதபடி கவனமாய் பார்த்துக்கொள்ளுங்கள் இரண்டாவதாக கிரையும் கொடுக்க ஆயத்தமாக இருங்கள் எந்த குறிப்புகள் ஒத்துவரவில்லை என்றாலும் தேவன் கொடுத்த குறிப்பு அவர் கையிலே வேத புஸ்தகத்தை எடுப்பதற்கு தகுதி இருக்கிறதா அவர்கள் கையிலே கட்டர் வேத புஸ்தகத்தை தந்திருக்கிறாரா ரட்சிப்பு இருக்கிறதா என்கிற ஆவிக்குரிய காரியங்களிலே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கும் பழகுங்கள் எனவே இது என்னுடைய தாழ்மையான ஆசீர்வாதமான வார்த்தைகள் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் இப்பொழுது அடுத்த ஒரு கட்டத்துக்குள்ளே நாம் கலந்து போக போகிறோம் ஐயா நாங்கள் லட்சிக்கப்பட்டோம் அதுவே பெரிய போராட்டம் சில நேரங்களில் உண்டு என் யார் ரட்சிக்கப்பட்ட அப்படின்னு கூட என்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து அழுதாங்க இல்லைம்மா நீ ரட்சிக்கப்பட்டதில் கோளாறு இல்லை நீ கும்பிடுற தெய்வத்துக்கிட்ட கோளாறு இல்லை நீ ஏற்றுக்கிட்ட சத்தியத்தில் எந்த கோளாறு இல்லை கடைசி வரைக்கும் உன் உயிர் பிரிகிற வரைக்கும் உன் உத்தமத்தை விட்டு நீ பிரியாமல் நெனைச்சி நில்லு கத்தர் கண்டிப்பாக செய்வார் நம்மளாம் ஒரு காலத்தில் தெய்வங்களை தேடி திரிஞ்சோம் இன்றைக்கி தெய்வம் நம்மளை தேடி வந்தார் அதுதான ரட்சிப்பு என்னவே பயப்படாதீங்க உங்கள் திருமண நாள் கல்யாண நாள் ஆசீர்வாதமாக இருக்கும் சரி இப்போ கல்யாண நாட்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் எப்படி மாப்பிள்ளை பார்க்குறது எப்படி பெண் பார்க்குறது அப்படிங்கிற இந்த காரியத்தில் நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்கிறேன் காதல் கல்யாணம்னு சொல்கிறது அது வேற அப்புறம் எல்லாராலையும் ஒரு முடிவு செய்து பெரியோர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பிரசுத்தவான்கள் இவர்கள்லாம் பார்த்து வைக்கிற திருமணம் என்பது வேறு ஒரு தம்பி என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார் காதல் கல்யாணன்றது கண்ணை மூடிக்கிட்டு நாமளே போய் பாழும் பழங்களைத்தில் தற்கொலை பண்ணிக்கிறது பாஸ்டர்னார் இன்னொன்று அரேஞ்சு மேரேஜ்னால் என்ன அப்படின்னா பாதுகாப்பாக பத்து பேர் தொலையோடு போய் நம்ம பழங்குழியில் விழுணோன்னார் நான் என்ன சொல்கிறேன்னா இப்படி ஏதோ மனக்காயத்தில் பேசுகிற மக்களுடைய வார்த்தையெல்லாம் கேட்டு குடும்ப வாழ்க்கை ஒரு பெரிய குழியாக இருக்குன்னு நினைக்காதீங்க ஏன்னா தனிமையானவனுக்கு வீடு வாசலை உண்டு பண்ணி திடுகிற தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உங்களுக்கு நல்ல வீடு வாசல்களை உண்டாக்கி தருவார் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் ஒரு நாள் தேவன் உங்களுக்கு தீமையை செய்ய மாட்டேன் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போகும் எனக்கு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ இதுதான் இவர்கள்ட்ட இருக்கிற மிகப்பெரிய தவறு ஏற்கனவே எங்கள் அக்கா வாழ்க்கை இப்படி அப்பச்சு எங்கள் சபையில் ஒரு சிஸ்டர் இப்படி நிற்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட தவறான முன் உதாரணங்களை உங்கள் மனசில் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த பொன் மாப்பிள்ளை பார்க்குற படலத்தை நீங்கள் செய்யக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா அது என்ன பண்ணுன்னா உங்களுடைய மனநிலையை பாதிக்கும் மனநிலையை பாதிக்கப்பட்டுச்சுன்னா தேவனுடைய அந்த வழிநடத்துல நீங்கள் பல நேரங்களில் இழந்து போவது உண்டு குறிப்பாக நான் உங்களுக்கு சில குறிப்புகளை சொல்கிறேன் சிரிக்காதீங்க ஏற்கனவே எங்களுக்கு ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் உண்டு பாஸ்டர் என்கிட்ட ஒரு தமிழ் சொன்னார் பாஸ்டர் நான் பத்து பாயிண்ட்ஸோடு ஒரு பொண்ணை தேடுறேன் அப்படின்னார் நான் கேட்டேன் ஆதாம் எத்தனை பாயிண்ட்ஸோடையும் பொண்ணு தேடல ஏற்ற துணையை துணையை அல்ல ஏற்ற துணையை ஆண்டர் உண்டாக்குவார் என்று அவர் நம்பினார் இல்ல நீ முதல்ல உன்னை படைத்தவர் உன்னை சிருஷ்டித்தவர் உனக்கு நாசியில் சுவாசத்தை தந்தவர் உனக்கு கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார் என்று தேவன் பேரில் பரிபூர்ண வைக்கும் வைக்கும்பொழுது உன்னுடைய குறிப்புகள் எல்லாம் கண்டிப்பாக தன்னால் அடிபட்டு போகும் இருந்தாலும் நான் உனக்கு சொல்கிற பத்து குறிப்பு வேறு பாஸ்டர் சந்திரசேகர் உனக்கு சொல்கிற குறிப்புகள் வேறு ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக ஏ டு ஜி என்ன அது கேட்குறீங்களா ஏன்றது ஏஜ் பின்றது பியூட்டி சின்றது கேஸ்ட் டின்றது டவுரி இன்றது எஜுகேஷன் எஃப்ங்கிறது ஃபெய்த் ஜிங்கிறது ஜீனியாலஜி அப்புறம் அதுக்கு பிறகு என்ன இருக்குது இன்னும் இருபத்தேழு வார்த்தைகளையும் இருபத்தேழு எழுத்து கேட்டுக்கிட்டு இருக்காது இதுக்கு வேலை குறிப்பு சொல்கிறதுக்கு எனக்கு முடியாது அதனால் இப்போ நான் சொன்ன குறிப்புகளை அப்படியே சொல்லிகிட்டே வர்றேன் கொஞ்சம் கவனமாக கவனிங்க கத்துறவங்களோடு பேசுவார் முதலாவது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய காரியம் என்ன நல்லா ஜோம் பண்ணுங்கள் நிறைய பேர் நிறைய ஜோம் பண்ணுறேன் ஜோம் பண்ணுறேன் ஜவு பண்ணுறேன்னு ஜெவமே பண்ணி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளை ஓட்டிட்டு முப்பத்தி ஆறாவது ஆண்டு என்கிட்ட வந்து பாஸ்டர் அவசரமாக எனக்கு ஒரு பொண்ணை காட்டுங்கம்பாங்க நான் என்ன எல்லாம் அட்டைப்பேட்டில் அடுக்கையாக வச்சுருக்குறேன் இவர் வந்த உடனே எடுத்து ஒரு பேட்டில் காட்டுறதுக்கு அன்னைக்கு ஒரு தம்பி கேட்குறாரு அடக்கமான பொண்ணை காட்டுங்க பாஸ்டர் அடக்கமான பொண்ணை சுடுகாட்டில் தான் தம்பி பார்க்கலான்னு சொன்னேன் ஏன்னா அடக்கமான பொண்ணுங்க அங்கே தான் தப்பி இருப்பாங்கன்னு அதாவது நாம் எப்படி இருக்கோங்கிறத கொஞ்சம் கூட யாருமே யோசிக்கிறதில்ல நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி இன்றைக்கி காலகட்டத்தில் சமுதாயம் மாறிடுச்சு சூழ்நிலைகள் மாறிடுச்சு கலாச்சாரம் மாறிடுச்சு மாறிவிட்ட எல்லா சூழ்நிலைகள்லேயும் ஒரு பிள்ளையை வளர்க்குறது போல் நீங்கள் வளர்ந்த சூழ்நிலை வேறு அவங்க வளர்ந்து வருகிற சூழ்நிலை வேறு இதெல்லாம் மனசளவில் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏ ஃபார் ஏஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்பெல்லாம் ஆண்களுக்கு திருமண வயது இருபத்தி ஐந்துக்குள்ளே வந்துருச்சு அரசாங்கம் சொல்கிற வயது வேறு ஏன்னா இந்த தம்பிமார்க்கு இருபது வயது வரைக்கும் ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க அதுக்கு பிறகு எல்லாம் இந்த கண்மூடித்தனமான கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்லி ஓட மாட்டாங்க ஏன்னா கண் போன போக்கிலே கால் போகவும் மாட்டாங்க இருபது வயதுக்கு பிறகு ஆண்களுக்கு அது ஒரு முதிர்ச்சி வந்துடுது சில பேருக்கு எண்பதுலேயும் வர்றதில்ல அது வேறு நீங்கள் யாரோ ஒரு சிலரை உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு புதர்க்கமாக பேசக்கூடாது நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க இருபத்தி ஐந்து வயதுக்குள்ள ஒரு சகோதரன் தன்னுடைய திருமண வாழ்க்கையை ஆரம்பித்து நடத்திட்டு போகிறது அது ஆசீர்வாதம் பெண்களுக்கு ஆரம்பத்துலலாம் சொன்ன வயது வேறு இப்போ அரசாங்கத்தில் பதினெட்டு வயசு சொல்கிறாங்க பதினெட்டு வயசுக்கிறப்ப இன்ஜினியரிங் காலேஜ் பிடிக்கணும் இல்லை மெடிக்கல் காலேஜ் பிடிக்கணும் ஐடி யூனியல் ஏரியாவில் போய் நாங்கள் சம்பாதிக்கணும் இப்போல்லாம் பெண்கள் வந்து இந்த நாட்டின் கண்கள் போல் அவங்க சம்பாதிக்கணும் சொந்த காலில் தெய்வ கிருவையில் நிற்கணும்னு ஆசைப்பட்றாங்க நல்லது ஆனால் அதுக்காக நான் சம்பாதிக்கிறேன் நான் தியாகம் பண்ணுறேன் நான் வீடு கட்டுறேன் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் எங்கள் அண்ணனுக்கு நான் கடன் அடைக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களை ஒரு பெரிய தியாக செம்மல் மாதிரி நினச்சி எல்லாரையும் காப்பாற்றிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எல்லாம் முடியெல்லாம் கொட்டி எல்லாம் ஒரு மாதிரி எல்லா தோலெல்லாம் எல்லாம் சுருங்கி கூண் போட்ட பிறகு ஃபர்ஸ்டேர் எனக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எதிர்ப்பாளாருக்கும் கனவு காட்டுற உரிமை இருக்குது இது கணாக்காலம் காலங்கள் போல் ஒவ்வொருத்தங்களும் ஆயிரம் கணாக்காலும் காலங்களும் ஆயிரம் கனவுகளோடு பெண்களுக்கு அதிகமான கனவுகள் உண்டு ஆண்களுக்கும் கனவுகள் உண்டு ரெண்டு பக்கத்துலேயும் கனவுகள் கண்டுட்டு தான் வர்றாங்க அப்படி இருக்கும்போது ஏஜ் என்று சொல்லுவது ஆண்களுக்கு இருபத்தஞ்சி பெண்களுக்கு இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அவ்வளோதான் அதுக்கு மேலே பேசுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சிலாம் போயிட்டால் ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி வரும்பொழுது எல்லா பையங்களுக்கு ஏஜ் வந்து யாரோ இந்த திருமண தகவல் நிலையங்கள் ஏறத்தாழ மெட்ராஸில் மட்டுமே முப்பது திருமண தகவல் நிலையம் இருக்குது எல்லாத்துடைய முகவரியும் முடிஞ்சால் அந்த கேசட்லேயே உங்களுக்கு பின்பக்கத்தில் நாங்கள் டைப்பாக பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் எல்லாரோடையும் போய் தொடர்பு கொள்ளுங்கள் முப்பது திருமண தகவல் நிலையத்திலையும் நீங்கள் அங்கே போய் பதிவு பண்ணிருக்கிற நபர்களை போய் பார்த்தீங்கன்னா இரண்டாம் தாறு திருமணம் இல்லைனா அழகில்லாதவர்கள் இல்லை படிப்பில் குறைந்தவர்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல பிள்ளைகளை திருமண தகவல் நிலையத்தில் பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதுக்கு என்ன காரணம் நல்ல பிள்ளைகளாக இருந்தால் வீட்டிலையே பார்த்து முடிச்சிடறாங்க அந்த சப போதகர்களே சீக்கிரமாக இந்த பையனுக்கு இந்த பொண்ணு என்று அப்படி அவர்களே கணக்கு போட்டு காய் நகர்த்தி சீக்கிரமாக திருமணத்தை முடிச்சிடுறாங்க அப்போ நல்ல பையனை பார்க்கணும் நல்ல பிள்ளைகளை பார்க்கணுன்னா அந்த குறைந்த வயதுக்குள்ளவே பார்க்க வேண்டியது கட்டாயம் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் வேலைக்கு போயிட்டே இருக்கிறேன் திருமணத்தை பண்ணி பருவத்தே பயிர் செய் உலக மக்கள் சொல்கிற ஒரு வார்த்தை அப்போ அந்த பருவத்தில் பயிர் செய்யாமல் அதுக்கு பிறகு பருவம் தவறி ஆடி பட்டம் தேடி விதை நீங்கள் கொஞ்சம் ஆட்டம் இருக்கிறப்பையே தேடி விதைச்சிருந்தோம் விதைக்கிறது காலத்தில் விதைச்சிருந்தோம் ஆடி அடங்கும் வாழ்க்கையிடா சொல்லி எல்லாம் அடங்கின பிறகு அப்புறம் ஆளை தொடங்கினீன்னா அது நல்லா இருக்காது அசிங்கமாக இருக்கும் அதனால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் காரியம் திருமணத்துக்கு வயது ரொம்ப முக்கியம் நாட்கள தள்ளி போடாதீங்க படிப்பு ரொம்ப முக்கியம்தான் வேலைக்கு போகிறது ரொம்ப தான் அதுக்காக சில பேர் எப்படி தெரியுமா எங்கள் பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சால் அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் எல்லாம் சரியாயிடும் இன்றைக்கி அப்படி கல்யாணம் பண்ணால் சரியாவான்னு சொன்ன நிறைய பசங்கள் வாழ்க்கை கட்டு போட்டால் கால் கட்டு போட்டால் சரியாகுன்னு சொன்ன பிள்ளைங்க வாழ்க்கை கா கட்டு போட்ட கால் இல்லை காலே கட்டு போட்ட கால் மாதிரி இன்றைக்கி அநேகர் நொண்டிங்க மாதிரி இருக்கிறாங்க அவசரமாக கல்யாணம் பண்ணவங்க அணு அணுவாக சாகுறாங்களாம் இது ஒருத்தர் சொல்லி பொழவிட்ருந்தார் நான் சொல்கிறது என்னென்னா திருமணத்துக்கு முன்னாடி ஆயிரம் கற்பனைகளோடு போகிறாங்க எல்லாரும் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்காதீங்க எத்தனையோ பேருக்கு கர்த்தர் நல்ல குடும்ப வாழ்க்கையை தந்திருக்குற எத்தனையோ பேர் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி குடும்பமாக சேர்ந்து ஒளியை செய்கிறார்கள் நீங்கள் வழக்கமாக நான் சொல்கிறது என்ன தெரியுங்களா தவறான முன் உதாரணங்களை பார்க்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு நாள் தப்பு செய்ய மாட்டார் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு தேவன் ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில் தவறு செய்ய மாட்டார் அவரை முழு நம்பிக்கையோடு விசுவாசிக்கலாம் நீங்கள் முதல்ல ஏ ஃபார் ஏஜ் தோற்றம் ரொம்ப முக்கியம் தோற்றன்றது அப்பியரன்ஸ் ஸோ நீங்கள் ஏ ஃபார் ஏஜ் இன்னொன்று ஏ ஃபார் அப்பியரன்ஸ் அது வந்து அந்த ஹைட்டு பார்வைக்கு சரிதான் ஆனால் அதை வந்து ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் ஒரு குறிப்பிட்ட சினிமா நடிகை பேரை சொல்லி அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கணும் பாஸ்டர் சொன்னார் நான் கேட்டால் அந்த மாதிரி குறிப்பிட்ட சினிமா நடிகைக்கு நான் இந்த பாவம் அந்த நடிகைக்கு கல்யாணம் ஆலை தம்பி ஆனால் அந்த பொண்ணுக்கே ஒரு ஃபோன் பண்ணி கேட்கலாம் ஆனால் நீ சினிமா நடிகர் மாதிரி இருந்தின்னா உனக்கு அந்த மாதிரி நடிகை மாதிரி பொண்ணு கேட்கலாம் வர்றவங்க அத்தனை பேருக்கும் சிகப்பாக தான் பொண்ணு வேணும்னா ஆண்டர் எங்கே போவார் எல்லாம் சிகப்பாக படைத்து வச்சுருக்காரு அதை கொஞ்சம் யோசிக்கணும் இல்லை ரெண்டாவது எல்லாேருக்கும் ஒல்லியாக தான் பொண்ணு வேணும் அப்புறம் அதை விட முக்கியமான குறிப்பு எல்லாருக்கும் டீச்சர் பொண்ணு தான் வேணும் அது இன்னும் ரொம்ப முக்கியம் டீச்சர் வேலை செய்கிற பொண்ணு தான் வேணும் இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு வந்து உட்காந்திங்கன்னா இதில் வெளியே தெரியுமா பெரிய பிரச்சனை தயவு செஞ்சு எங்கிட்ட வந்து ஜனங்கள் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு தேவசித்தத்துக்கு முழுசாக உப்பு கொடுத்துட்டோம் இதில் ஆயிரம் சுயசுத்தத்தை பேசிக்கிட்டு இதில் பத்தாவது குறைக்கு ஆண்டவரையும் சொல்லி அவருடைய நாமத்தை தூஷிக்க வைக்கிறது நாங்கள் தேவசத்தக்கு ரொம்ப உப்பு கொடுத்துட்டோம் ஃபஸ்ட்டு தேவசித்தானே சொல்கிறீங்களே அப்படின்னா நான் கேட்டேன் எங்கள் சபையில் ஒரு உடல் உணவுற்ற பொண்ணு இருக்குது அதை கட்டுவீங்களான்னு அன்னைக்கு போனவங்க அதுக்கு பிறகு அந்த பக்கமே வரவே இல்லை இது ஆண்டர் ஏமாத்துறது வீணான தேவருடைய வார்த்தைகளை தேவருடைய நாமங்களை வீணாக வழங்காது தயவுசெஞ்சு இன்னொன்று சொல்கிறேன் கனவு கண்டை சொப்பனை கண்டை அந்த அமெரிக்கா மாப்பில் இதெல்லாம் வந்து எங்கேயாவது தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்திக்கிறதுக்காக இந்த சொப்பனங்கள் தீர்க்கு தரிசனங்கள் வாக்கு யாரோ ஒருத்தர் சொன்னாங்கிறதெல்லாம் கல்யாணத்தில் ஆகாத கதை அப்போல்லாம் திருகு தரிசனம் கேட்கக்கூடாதா திருக்கு தரிசனம் பொய்யான்னு உங்கள்ட்ட விதண்டாவாதம் பண்ணுறதுக்கு நான் ஆயத்தமாக இல்லை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது திருமணம் என்று சொல்லும்பொழுது நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒழுங்காக ஜெபிச்சு நீங்கள் காத்திருக்க பழகு அதுதான் முக்கியம் அநேகத்தில் பொய் திருக்கு தரிசனங்களையும் பொய்யான வார்த்தைகளையும் பொய்யான வாக்குத்தங்களையும் சொப்பனங்களையும் கண்டு அன்றைக்கி ஒரு தம்பி எனக்கு அந்த பொண்ணு தான் பாஸ்டர் கனவில் கண்டார் கனவில் நீ எந்த பொண்ணை நினச்சிட்டு படுத்தாலும் கனவுல வரும் தம்பி அதெல்லாம் கனவுல கத்தர் காட்டுறதில்ல நீயே கனவுல கண்ட அவர் திருதசம் சொல்கிறதெல்லாம் மாமிசத்தின் கிரியைகள் வாலிபத்தில் கூடவாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் நீ ஆண்டோட சமூகத்தில் சிலர் என்ன பண்ணுறது ஏழு நாள் உபவாசம் நாற்பது நாள் உபவாசம் அப்பவும் சும்மா இருக்கிற மாமிசம் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா பார்க்காதவங்களெல்லாம் நீ கனவுல பார்ப்பேன் அது அடுத்த பிரச்சனை அதனால் வாலிபத்தில் சரியாக ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்து ஜெபிச்சு நீ ஆட்களை தீர்மானிக்க கற்றுக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத ஆட்கிட்ட ஆலோசனை கேட்டால் அது ஒரு நாள் கைகூடி வராது எனவே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சரியானபடி பொறுப்பாக இருந்து உங்களோட சபை மேய்ப்பருட்டை அடங்கி ஐயா எங்களுக்கு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் கேட்டு சொல்லுங்க ஐயா எங்கள் பாஸ்டர் தான் ஐயா எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப விளையாடிட்டார் அப்படின்னு அன்றைக்கி ஒரு பிரதர் வந்து ரொம்ப புலம்பிகிட்டு இருந்தார் நான் சொல்கிறேன் நீ ஒழுங்காக பைபிளை படித்து நீ ஒழுங்காக ஜெவி திருமணன்றது நீ எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் இன்னொருத்தர்களை தீர்மானம் எடுக்க சொல்லிட்டு எனக்கு தெரியலையே எனக்கு புரியலையே எனக்கு ஒன்றும் முடியலையே அப்படின்னு நீ லூஸ் மாதிரி வளரிட்டு மற்றவங்க எல்லாரையும் பைத்தியம் சொல்லிட்டு இருக்கிறதுல ஒரு விதமான அர்த்தமும் இல்லை வாழ்க்கையில் ஒரே ஒரு தீர்மானம் தேவனோடு சேர்ந்து நீ சரியாக எடுத்துட்டீங்கன்னா உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சிகிட்ருப்பீங்க இந்த ஊழியத்தில் இந்த திருமண காரியத்தை தொடங்கும் முன்பு ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஏற்ற துணை வேண்டுமானால் உங்களுடைய ஏஜ் வந்து ரொம்ப முக்கியம் ஆரம்பத்திலேயே அந்த வயசு ஆகிறப்பையே இதை ரொம்ப வேகமாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடணும் ஏன்னா சீக்கிரம் அப்படின்றப்ப ரொம்ப நாள் தள்ளி போட்டிங்கன்னா அப்புறம் குழந்தைக்கு என்ன வயசாகும் நீங்கள் குடும்பத்தை அப்புறம் இந்த இன்னசென்ஸ் லவ்ஸ் இருக்காது இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே முப்பது வயசு முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டுலாம் பண்ணும்போது பெண்களுக்கும் சரீரப்படியான பிரச்சனைகள் ஆண்களும் ரொம்ப ஸ்டபானாக இருப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் சரியானபடி ஒரு தாம்பத்திய வாழ்க்கையை பார்க்க முடியாது அதுவே நீங்கள் இதில் ரொம்ப இருங்க ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு கடைசி நாட்களில் எல்லோரும் வேலை வேணும் பணம் வேணும் வீடு கட்டணும் இதெல்லாம் சரி ஆனால் முதலாவது நீ உங்கள் குடும்பத்தை கட்டணும் அதுக்கு வயசு ரொம்ப முக்கியம் ஏ ஃபார் ஏஜ் ஏ ஃபார் அப்பியரன்ஸ் அப்பியரன்ஸும் ரொம்ப முக்கியம் எனவே அதை ரொம்ப நல்லா கவனிங்க அவர் பையன் ரொம்ப அழகாக இருந்து பொண்ணு அசிங்கமாக இருந்தால் ஈகோ ப்ராப்ளம் வந்துடும் பொண்ணு ரொம்ப அழகாக இருந்து பையன் ரொம்ப அசிங்கமாக இருந்தால் மாப்பிள்ளைக்கு சந்தேக பற்றி வந்துடும் எனவே இந்த அழகு விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அழகுன்னா ஆபத்து அன்பு தான் நம் சொத்து இதில் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன் அழகுன்னா ஆபத்து அன்பு தான் நம் சொத்து அழகு முக்கியம்தான் ஆனால் கற்றுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூடிய அழகு நல்லது குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் என்று போட்டிருக்கிறது நீங்கள் குணசாலியாக இருந்தால் கண்டிப்பாக குணசாலியான ஸ்திரீயை மட்டும் இல்லை குணசாலியான புருஷனையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் நான் உங்களை வாழ்த்துற ஆசிர்வதிக்கிறேன் ரெண்டாவது பீஃப் ஆர் பியூட்டி இது ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் சொல்கிற இப்போ சத்தியம் என்னென்னா நம்ம எல்லோரையும் கடவுள் தேவ சாயலில் படைச்சிருக்கார் தேவனுடைய வடிவத்தின்படி தேவனுடைய ரூபத்தின்படி நம்மளை உண்டாக்கியிருக்கிறார் எனவே நல்ல தேவ சாயலை தான் நீங்கள் பார்க்கணும் தவிர நல்ல கலராக இருக்கணும் கண்ணம் இப்படி இருக்கணும் மூக்கு கிளி மாதிரி இருக்கணும் அப்போ கிளியவே கட்டிக்கப்பா அப்படின்னு ஏன்னா அப்படி ஆள் ஆளுக்கு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கற்பளையோடு நீங்கள் ஏதோ சின்ன வயசில் பார்த்த அது என்னோடய என்ன தெரியுமா வயசாகிடுச்சுங்கிற எண்ணமே இருக்கிறதில்ல அந்த ஊஞ்சலில் உட்காந்து ஊஞ்சல் ஆடுற வயசில் வந்துட்டு இப்போ வந்து தொட்டில இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டோம் சிரிச்சுட்டோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது ஏன்னால் இது ரொம்ப முக்கியமான காரியம் என்ன காரியம்னா எல்லா இடத்துலையும் பதிவு செய்கிறது பதிவு செஞ்சுட்டு இதை விட நல்ல பொண்ணு கிடைக்கும் இதை விட நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும்னு ஒவ்வொரு இடமாக சுற்றுறது அப்புறம் ஒரு பத்து பையனை பார்க்குறது நாலு பையனை கனவுல வச்சுக்கிறது அப்புறம் இப்படி அப்படின்றது இந்த மாதிரி காரியங்கள்லாம் ரொம்ப தவறு தேவ சாயல் தேவ ரூபம் இது ரொம்ப முக்கியம் அப்புறம் சி ஃபார் காஸ்ட் இந்த நாட்களில் அநேகர் ஜாதியை பற்றி நான் அதை பற்றி பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப அறிவுறுப்பாக இருக்குது ஏன்னு கேட்டால் இங்கே பிரசுத்த ஜாதி என்று தான் எல்லா உள்ளே வர்றாங்க ரட்சிக்கப்பட்டு கோயிலுக்குள்ளே வரும்போது பிரசுத்த ஜாதின்னு வர்றாங்க ஆண் ஜாதி பெண் ஜாதி இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயங்களில் கூட அது வந்து ஒரு மறைக்க முடியாத ரகசியம் எல்லா இடங்கள்லையும் ஜாதி காரியங்கள் தலைவிரித்து ஆடுது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் உறுதியாக இருந்துக்குங்க பரலோகத்தில் போய் எந்த ஜாதி க பற்ற காரியங்கள் இருக்க போகிறதில்லை அதை பற்றி அதிகமாக பேச விரும்பலை ஏன்னா அது ரொம்ப பெரிய மனக்காயங்களுக்கு உட்பட்ட ஒரு குறிப்பு எனவே நீங்கள் கடத்திய சமூகத்தில் சரியாக தீர்மானித்து கொள்ளுங்கள் இதை பற்றி உங்களுக்கு பேசி எப்படி புரிய வைக்கிறேன்னு எனக்கு தெரியல நீங்கள் சத்தியத்துக்கு சாட்சியாகிருங்க பரலோகத்தின் தேவன் உங்களை டி ஃபார் டௌரி வரதட்சணை இப்போல்லாம் யாரும் வரதட்சணை வாங்குறதில்ல ஏன்னா கல்யாணத்துக்கு பிறகு அது ஈகோ ப்ராப்ளம் வந்துடுது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கல்யாணத்துக்கு என்ன செலவு இதுதான் கல்யாணம் தடைபட்டு போகிறதுக்கு காரணம் இந்த மாடு வேலை பேசுகிற மாதிரி கையை மறைச்சி உள்ளே துண்டை துணியை போட்டுட்டு இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுன்னு பேசிவிட்டு கடைசியில் அந்த கேட்ட பணம் வரலன்னா தேவசித்தம் இல்லை எங்கள் பாஸ்டர் ஜபத்தில் இது சரியில்லைன்னு சொல்லிட்டாரு அதில் இதை பொய் தெற்குதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பையனை கட்டாத இந்த பையன் கல்யாணத்துக்கு வரும் மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்திடுவான் இப்படி ஒருத்தர் திருதசி கேட்டேன் இப்படி இல்லை மிக தாறுமாறாக பேசுகிறாங்க அதனால் இவங்களெல்லாம் எந்த சிலுவையில் வச்சு அறையிறதுன்னு எனக்கு தெரியல பொய்யான காரியங்களை நம்பி உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க நான் சொல்கிறேன் திரும்ப சொல்கிறேன் டௌரின்றது இது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அது உங்களை கெடுக்கிற சக்திங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிங்க திருமணத்தை அழைத்தி வைக்கிறப்ப பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் பாதி பாதி திருமண செலவை பொருட்படுத்துக்கிறாங்க ஒரு குடும்ப வாழ்க்கையை தொடங்குறதுனால வீட்டுக்கு தேவையான பொருள்கள் கண்டிப்பாக தேவை அவங்க தர்றதை தருவாங்க ரெண்டாவது ஒரு ஆம்பளைகிட்ட மணி அண்ட் மாரல்ட்டி நல்ல உழைப்பும் நல்ல சம்பாதிக்கக்கூடிய சுபாவமும் நல்ல சுறுசுறுப்பும் நல்ல உழைப்பும் ஒரு ஆம்பளைகிட்டே இருக்கான்னு பாருங்கள் ஒரு பெண்ணுக்கிட்ட நல்ல ஒரு பக்தியும் நல்ல சமைக்கக்கூடிய சமைத்து சாப்பாடு தரக்கூடிய பக்குவமும் நல்ல குடும்பப்பாக மனநிலையும் ஒரு பெண்ணுக்கிட்ட இருக்கான்னு பாருங்கள் இதுதான் பக்தி தான் ஒரு பெண்ணுக்கு அழகு சுறுசுறுப்பு தான் ஒரு ஆணுக்கு அழகு இதை விட்டுட்டு நான் வாழ்க்கையை தொடங்குறப்ப எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் வாழ்க்கையை தொடங்கி அதுக்கு பிறகு கொண்டு வரும்போது சுறுசுறுப்போல கையோ செல்வத்தை உண்டாக்கும் இன்றைக்கு திருமண காரியங்களில் சொந்த வீடு இருக்குதா எத்தனை கோடி இருக்குது எத்தனை லட்சம் கொடுப்பாங்க எவ்வளோ நகை போடுவாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய மனக்காயங்களோடு கிறிஸ்தவ சமுதாயத்தில் தேவருடைய நாமம் தூஷிக்கப்படுது நான் தயவு செஞ்சு உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படாதபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு என்னது ஈ ஃபார் எஜுகேஷன் படிப்பு ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன படிச்சுக்கிங்களோ அது அளவுக்கு படிப்பும் இருந்தால் தான் ஆத்மாவில் ஒரு இசை வரும் கணவன் மனைவின்னா சரீரத்தில் மட்டும் இசைவு இல்லை ஆத்துமாவிலும் இசையணும் ஆவியிலும் இசையணும் ஆவி ஆத்துமா சரீரம் இந்த ரெண்டுலேயும் இணையக்கூடிய ஒரு பக்குவம் இந்த படிப்புக்கு உண்டு எனவே படிப்புலேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த படிப்பு குறித்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க கூட படிப்பு குறைய படிப்பு அதெல்லாம் சரி ஆனால் படிப்பு என்பது சமமாக இருந்தால் நல்லது இல்லைனாலும் பரவாயில்லை என்கிட்ட கேட்டாங்க நான் அறுபத்தி ஆறு புஸ்தகங்களை படித்திருக்கேன்னு சொன்னேன் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே வேதத்தை ஒருத்தங்க சரியாக வாசிச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு பண்பட்டு சுபாவத்தை தேவன் கொடுப்பார் அடுத்ததாக நம்ம பார்க்குறது எஃப்ஆர் ஃபெய்த் எந்த அளவுக்கு ஃபெய்த் இன்றைக்கி திருமண காரியங்களில் நகை போடணுமா நகை போட வேண்டாமா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது வெள்ளை ட்ரெஸ் போடணுமா போடணும் இதெல்லாம் வந்து கலாச்சாரத்தில் வருகிற மாற்றங்கள் இதனால் திருமணங்களில் எவ்வளோ பிரச்சனைகள் இந்த கலாச்சார மாறுபாடுகள் எங்களுடைய சபையில் இது சத்தியம் உங்கள் சபையில் அது சத்தியம் இப்படிலாம் சபை பாகுபாடுகள் சபை பிரிவுகள் அநேகருடைய குடும்ப வாழ்க்கைக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது அநேக பிரச்சனைகளை உண்டாகிறது எனவே நான் கடைசியாக நம்ம கண்களை மூடி ஜோ பண்ணி அல்ல ஏ ஃபார் ஏஜ் பி ஃபார் பியூட்டி சி ஃபார் கேஸ்ட் டி ஃபார் டவுரி ஏ ஃபார் எஜுகேஷன் எஃப் ஃபார் ஃபெய்த் ஜி ஃபார் ஜீனியாலஜி ஜீனியாலஜின்னு என்ன குடும்ப பின்னணி வரும்போதே ஒரு பொண்ணு கேட்குது ஃபஸ்ட்டு மாமியார் இல்லாத வீடாக சொல்லுங்கள் ஆஹாஹா இது சரியா இது அதனால் இதெல்லாம் டவர் கற்றுடைய பிள்ளையை குடும்ப பின்னணிகளை பார்ப்பது ரொம்ப அவசியம் அதையும் நீங்கள் சரியாக கவனத்தில் வச்சுக்கோங்க நம்ம ஜபிக்கலாம் இப்போ கண்களை மூடி ஜபிப்புமா நான் அல்ல தேவனே உங்களுக்கு இந்த நாளில் மங்களமான உத்தரவு அருள்வாராக நான் சொன்ன ஆலோசனைகள் ரொம்ப குறைவு இன்னும் உங்களுக்கு ஆலோசனைகள் தேவையானா இனிய இல்லறோம் அப்படின்னு நாங்கள் ஒரு புஸ்தகம் போட்டுருக்குறோம் அந்த புஸ்தகத்தை உங்களுக்கு நாங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் இப்போ இலவசமாக தான் பதிவு பண்ண வைக்கிறோம் அது மாதிரி இந்த புத்தகத்தை உங்களுக்கு நாங்கள் இலவசமாகவே கொடுக்குறோம் உங்கள் குடும்ப வாழ்க்கை கட்டப்பட்டால் போதும் எனக்கு நீங்கள் கமிஷன் தர வேண்டாம் நான் கமிஷன் வாங்குகிற ஏஜென்ட்டும் இல்லை நான் ஒரு சபைக்கு மெய்ப்பெண் நான் திருமண பதிவாளர் பைபிள் காலேஜ் வச்சு அநேக இல்லாத பிள்ளைகளுக்கு வேதத்தை முறையாக கற்றுக் கொடுக்குறோம் எனவே நீங்கள் என்ன செய்யலாம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய தொடர்பு எண் முகவரியை நீங்கள் இதில் பெண்ணுக்கு அந்த முகவரியில் பார்ப்பீங்க அதோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் கூட எப்போவுமே உங்களுக்கு ஊழிய செய்ய நாங்கள் அது ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறோம் உங்களுக்கு தருவாராக இந்த காணொலி காட்சியின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை சாட்சியாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நாம் ஐக்கியத்தில் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறவாமல் அழுத்துங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற அது அதிக உதவியாக இருக்கும் எப்பொழுதும் எங்களோடு தொடர்பில் இருக்க வாட்ஸ்அப் எண்ணையும் மறவாமல் குறித்து கொள்ளுங்கள் இமெயிலும் மின்னஞ்சலும் உங்களுக்கு தொடர்பு கொள்ள உதவியாக இருக்கும் கத்திற்கு சித்தமானால் நேரிலே சந்திப்போம் இல்லை என்றால் வருகையில் சந்திப்போம் மரணாதா